வந்துட்டாரியா வந்துட்டாரியா, ஏன் தலைவன் வந்துட்டாரியா? இனிமே யாரு கண்டென்ட் கொடுப்பான்னு காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்த 100 நாளைக்கு அப்படியே அள்ளி தெளிக்க போறா இருப்பாருங்க எங்க அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தி அவர்கள். அதனால பெரிசாரி நண்பர்களே, அது எங்க அண்ணன் அப்படியே ஃபுல் ஸ்விங்கில் அரசியல் களத்தில் குதிச்சிருக்காரா, அந்த சந்தோஷத்தில் வழக்கத்தை மறந்துட்டேன். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம மெகா ஸ்டார் மெகா பட்ஜெட் தயாரிப்பை பற்றி பார்க்க போகிறோம். பட்டு அதுக்கு முன்னாடி எக்ஸ்க்ளூசிவாக அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய இந்த பாரத் ஜோடோ யாத்திரை, அதை பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம் அப்படின்னு. இந்த பாரத் ஜோடோ யாத்திரை, அது ஹிந்தி பேரா, அது என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியாதுங்க. அதில் ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது, இல்லை என்ன அர்த்தம்ன்றதில் சந்தேகம் இல்லை. நமது மாண்புமிகு கரூர் பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் சோதிமணி அவர்கள், அவங்க வந்து இந்த இந்தி திணிப்பு அதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, எல்லாத்துக்கும் இந்தியில் பேர் வைக்கிறீங்க, எங்கள் மேலே திணிக்க பார்க்குறீங்களா, தமிழை அழிக்க பார்க்குறீங்களா அப்படின்லாம் வந்து குரல் எழுப்பி வந்தார்கள். இப்போ இந்த யாத்திரைக்கு பாரத் ஜோடோன்னு பேர் வச்சுக்கிறாங்களா, இவங்க கலந்துப்பாங்களா இல்லை எதிர்ப்பு தெரிவித்து கலந்துக்காமல் இருப்பாங்களா, இதுதான் எனக்கு வந்த சந்தேகம். சரி, அப்படின்னு ரெண்டு நாளாக தெரிஞ்சிடும். இதில் பாருங்கள், அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் வந்து 100 நாள் இந்த யாத்திரையில் கலந்துக்கிறாராம். அதனுடைய எத்தனை ஃபாரின் பிரேக்கு அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 12 மாநிலங்களை டச் பண்ணிட்டு போகிறாராம், 1 கோடி மக்களை சந்திக்க போகிறாராம். அப்போ 1 கோடி ஓட்டு அப்படியே லம்பாக அள்ளிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம எந்நாடு கட்சி தலைவர் சொன்ன மாதிரி. ஆனால் அது என்ன, 12 மாநிலங்கள், ஒருவேளை செய்தி தப்பாக சொல்லியிருந்தாங்களா இல்லை இவங்க 12 போதும்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்களா? இப்போ இங்கே கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் போகிறாருங்க. இங்கே ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, அது யூனியன் டெரிட்டரியாக இருந்தாலும் அதையும் நம்பரில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா அப்படின்னு 6 இங்கேயே கவர் பண்ணிடலாம். அப்படி கொஞ்சம் அப்படி ஓரமாக ஒதுக்கி போனீங்கன்னா கோவாவும் டச் பண்ணிடலாம், 7 ஆகிடும். அப்படி அங்கே மேலுக்கு ஏறினீங்கன்னா மகாராஷ்டிரா, 8 ஆயிரும். அப்போ மீதி 4 தானா? எங்கே எத்தனை மாநிலங்கள் இருக்குது, யூனியன் டெரிட்டரி இருக்குது, அது என்ன 12 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறாங்க? சரி, அது என்ன ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஆனால் ஒரே ஒரு திக்கு திக்குன்னு பயம் வேறு இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க, அவர் பேச மாட்டார், மக்கள் தான் பேசுவாங்க, இவர் கேட்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு சின்ன நம்பிக்கையும் கூடவே இருக்குது, எனக்கும் சரி அண்ணனுக்கும் சரி பேசாமல் இருக்கவே முடியாது. இதில் பாருங்கள், அக்டோபர் மாதம் வந்து முக்கியமான ஒரு தேர்தல் வருகிறது. மாநிலத்தில் இல்லை, காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தேர்தல். இன்னி வரைக்கும் வந்து நாமினேஷன் யாரும் ஃபைல் பண்ணலைங்க. அவ்வளோ முக்கியமான தேர்தல் வச்சுன்னு இவர் பாட்டி யாத்திரைன்னு கிளம்பிட்டாரு. சரி, தேர்தல் பொறுப்பாளர்கள் வேறு யாராவது இருப்பாங்க, இவர் போய் அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் போகிறார் அப்படின் போது அந்த மாநிலத்தில் இருக்க காங்கிரஸ் கட்சி தலைவர், அதுக்கப்புறம் முக்கியமான தலைவர்கள், எம்பிக்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க, இவங்கள்லாம் அந்த பாத யாத்திரையில் கூட சேர்ந்துக்கணுங்க. ஒருவேளை அண்ணன் நாமினேஷன் ஃபைல் பண்ணார்னா இந்த யாத்திரையில் அண்ணன் தான் சூப்பர் ஸ்டார், எல்லாருக்குமே தெரியும். இப்போ நான் அவங்க யாத்திரையில் கூட ஒரு சூப்பர் ஸ்டாராக இல்லைனா என்ன பண்ணுறது? இப்போ நான் தயாரிக்கிற படத்தில் நான் தான் ஹீரோவாக நடிப்பேன், எத்தனை வயசானாலும் அது மாதிரி தானே. ஸோ ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிற தலைவர்கள் வந்து அவருக்கு பின்னாடி இருந்துட்டு அவரை எதிர்த்து அண்ணன் ஃபைல் பண்ணார்னா போட்டியிட முடியுமா? ஒருவேளை அதுக்காகத்தான் வந்து இந்த மாதிரி யாத்திரையை ஏற்பாடு பண்ணாங்களோ தெரியல. இந்த தேவர் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா மொதல் சீன் இப்படி தான் வச்சுருப்பாங்க, வெற்றி வெற்றி அப்படின்வாங்க. அதுலேயும் எம்ஜிஆர், சரோஜா தேவி, எம்ஆர் ராதா, தேவர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் சக்ஸஸ், பெரும்பாலும் வெற்றி வெற்றி அப்படின்னு ஒரு டைலாக் சென்டிமெண்ட்டாக அவர் வைப்பாருங்க. அதே மாதிரி எஸ் வி சேகர் அவர்கள் அவருடைய நாடகத்திலலாம் மொதல் டைலாக் ஆண்டவா எல்லாரையும் நல்லபடியாக வைப்பா அப்படின்னு. இப்போது இந்த பாரத் ஜோடோ யாத்திரை வெற்றியா இல்லையா அப்படின்றத ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு 2024 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம அந்த தேவர் படம் மாதிரி வெற்றி வெற்றின்னு சொல்லணும்னா அதுக்கு ஒரே வழி, காங்கிரஸ் கட்சி தலைவர் தேர்தலில் அண்ணன் ராகுல் காந்தி அவர்களை ஜெயிக்க வச்சிடணும். அப்படி ஜெயிக்க வச்சிட்டோம்னா உன்னே சொல்லலாம் பார்த்தீங்களா, யாத்திரை மாபெரும் வெற்றி, இந்த யாத்திரையில் மக்களோடு மக்களாக கலந்து கொண்டார், மக்களுடைய குறைகளை வந்து அவர் கேட்டார். ஸோ 2024 பாராளுமன்ற தேர்தலில் அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் தான் ஜெயிக்க போகிறாரு அப்படின்றதுக்கான அறிகுறி வெற்றி வெற்றி காங்கிரஸ் கட்சி தலைவர் தேர்தலில் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம். கொஞ்ச நாள் ஜனங்களை ஏமாத்திட்ருக்கலாம், அட்லீஸ்ட் காங்கிரஸ் கட்சியில் இருக்க நிர்வாகிகளையாவது ஏமாத்திட்ருக்கலாம். அவங்க தான் ஏமாறுறதுக்கு நே இத்தனை வருஷமாக இருக்காங்களே, அதனால் அதெல்லாம் அவங்க ஈஸியாக நம்பிடுவாங்க. ஆனால் என்ன, இந்த மீம்ஸ் ஆர்மி சும்மா இருக்க மாட்டாங்க. வடிவேலு கப்பு வாங்கி வருவார்ல, ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த காங்கிரஸ் கட்சி தலைவர் தேர்தல் வெற்றி அப்படின்லாம் கலாய்ப்பாங்க. இந்த மாதிரி கலாய்க்கிறதெல்லாம் பார்த்தா நம்ம அரசியலில் இருக்க முடியுமா? ஆனால் எனக்கு என்னவோ போகிற போக்க பார்த்தா எப்படியும் கம்பல் பண்ணி அண்ணன் ராகுல் காந்தி அவர்களை அந்த பதவியில் உட்கார வச்சுருவாங்க.
அப்படி இல்லாத பட்சத்தில் நிரந்தரமான தற்காலிக தலைவராக சோனியா காந்தி அம்மையார் அவர்களை தொடர்வார்கள் அப்படின்னு தான் எனக்கு தெரியுதுங்க. வேற யாரும் அந்த பதவிக்கு வர்றதுக்கு தயாராக இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா காங்கிரஸ் கட்சியே முக்கியம் இல்லைன்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவி அவ்வளோ முக்கியமாக, தலைவர் இல்லாமையே கூட அது பாட்டுக்கு நடந்துட்டு கூடும், இது கூட ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குதுல்ல, எதுக்கு தலைவர்னு உத்தரவு வைக்கணும்? ஏன்னா திமுக காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் தலைவர் அந்த பதவியை நாற்காலி காலியாகவே இருந்தது. அந்த மாதிரி காலியாகவே வச்சிடலாமல், என்ன தலைவர் இருந்தால் மட்டும் நீங்கள் அப்படியே ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட போகிறீங்களா? ஒன்றுமே இல்லைல்ல. ஸோ இருந்தாலும் அப்படி தான், இல்லாட்டாலும் அப்படிதான் போது ஒரு புதுமையை மறுபடியும் நம்ம ஃபாலோ பண்ணுறதா வச்சுக்கலாமே. சரி, இப்போ அந்த மெகா ஸ்டார் மெகா பட்ஜெட் தயாரிப்பை பற்றி பார்க்கலாமா? எல்லாமே அந்த 2024 பாராளுமன்ற தேர்தலுக்காக தான். என்ன சார் அரசியலை போய் நீங்கள் சினிமாவோட கம்பேர் பண்ணுறீங்க? இவ்வளோ நாளாக கிரிக்கெட்டோட கம்பேர் பண்ணியிருந்தீங்க, சரி. பட் இப்போ சினிமான்னு சொல்கிறீங்களே அப்படின்னா தமிழ்நாட்டில் இருந்துக்குன்னு சினிமாவுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கக்கூடாது, அது முதலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அரசியலுக்கும் சினிமாவுக்கும் என்னங்க பெரிய வித்தியாசம் வந்துருச்சு பாருங்கள். ரெண்டுத்திலையுமே ஃபீல்டு ஒர்க்கு பண்ணணும், ரைட்டா? அடுத்தது அரசியலும் சரி சினிமாவும் சரி நடிப்பு திறன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த சக்ஸஸ்ன்ற படிக்கட்டுகளில் ஏற முடியாது. அண்டு அரசியல் சினிமா ரெண்டுத்துக்குமே விளம்பரம் முக்கியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பல சினிமாக்கள் ஓடவே ஓடலைன்னாலும் ஆ மாபெரும் வெற்றி சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி தான் அரசியல்லையும் ஒன்றுமே இல்லாத கட்சி அப்படின்னாலும் பாருங்கள் நாங்கள் தான் இன்றைக்கி பலம் பொருந்திய கட்சி அப்படின்னு விளம்பரம் பண்ணணும். அடுத்தது இப்போ முக்கியமாக புதுசாக வந்திருக்க ஒரு விஷயம் ஸ்ட்ராட்டஜி. அரசியல்லையும் பார்த்தீங்கன்னா எப்படி ஜனங்களை நம்ம பக்கம் வர வைக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி தான் சினிமாவில் இந்த ப்ரமோ அப்படின்னு வாங்கோ, டீசர்னு வாங்கோ, ஃபஸ்ட்டு லுக்குன்னு வாங்கோ, செகண்ட் லுக்குன்னு வாங்கோ, இது மாதிரி நிறைய வச்சுக்கிறாங்க. ஸோ அதுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தேவைப்படுது. எல்லாத்துக்கும் மேலே அரசியலாக இருந்தாலும் சினிமாவாக இருந்தாலும் ஏமாந்து போகிறது பொது ஜனம்தான். இதை விட என்னங்க பெரிய ஒத்துமை வேணும் உங்களுக்கு அரசியலுக்கும் சினிமாவுக்கும்? அப்புறம் நான் அதை கம்பேர் பண்ணுறதுல என்ன தப்பு? சரி, இப்போ இந்த மெகா பட்ஜெட் மெகா ஸ்டாரில் ஒவ்வொரு ஸ்டாராக நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். முதல்ல ஆஸ் யூஷுவல் நமது அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள். இவருடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியா முழுமைக்கும் இவருக்கு மார்க்கெட் இருக்குது, ஆனால் அந்த மார்க்கெட் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு, அதான் விஷயம். எல்லா ஸ்டேட்டில் யூனியன் டெரிட்டரியிலையும் ரிலீஸ் பண்ணலாம் இவர் படத்தை, ஆனால் ரசிகர்கள் எத்தனை பேர் தேட்டருக்கு வராங்க? பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ரிலீஸ் பண்ணுற செலவு கூட டிக்கெட் வசூலில் வரமாட்டேங்குது. ஆனாலும் இந்தியா முழுக்க மார்க்கெட் இருக்குது அப்படின்னு இன்னும் சொல்லி நிற்கிறாங்க. அதை நம்பிக்கின்னு இவர்களுக்கும் ரசிகர் மன்னர்கள் நிறைய இருக்கின்றன. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக மமதா பானர்ஜி அவர்கள். ஆமாம், இவங்களுக்கு வந்து மார்க்கெட் அப்படின்றது வெஸ்ட் பெங்காலில் மட்டும்தாங்க ரெஸ்ட்ரிக்டட் மார்க்கெட். ஆனால் அங்கே வந்து இவங்க ஒரு மெகா வசூல் ஸ்டார். இது வசூல்னொன்னே வேற ஒன்று நினச்சிக்காதீங்க, நம்ம சினிமா பாணியில் சொல்கிறேன், எல்லாமே சினிமாவோட கம்பேர் பண்ணுறேன். அதனால் வசூலுக்கு வேறு அர்த்தம் எடுத்துக்க கூடாது. நீங்கள் பாட்டுக்கு கட் மணியும் வசூலும் ஒன்னாலெலாம் கேட்காதீங்க. இவங்களும் வந்து ஒரு ஆல் இண்டியா ஸ்டார் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்ததாக நிதிஷ்குமார் அவர்கள். இவர் பாருங்கள் பீகாரில் ஓரளவுக்கு மார்க்கெட் இருக்குதுங்க. ஒரு காலத்தில் ஓஹோன்னு மார்க்கெட் இருந்ததா அவர் நினச்சிருந்தார். அப்போ கூட வந்து கூட இருக்கிற துணை நடிகர்கள், இப்போ பார்த்தீங்கன்னா சில ஹீரோக்கள்லாம் வந்து அவங்க தனியாக படம் பண்ணாங்கன்னா ஊற்றிக்கும், அதனால் கூட வந்து சில பேரை சேர்த்து வச்சு நடிப்பாங்க. அப்போ அந்த படம் ஓஹோன்னு ஓடும், ஆனால் கட்சியில் என்னால் தான் அந்த படம் ஓடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே, இருந்துட்டு போட்டோம் விடுங்க. அந்த மாதிரி தான் நமது அண்ணன் நிதிஷ்குமார் அவர்கள் கூட. இவர் தனியாக சிங்கிள் ஸ்டார் மூவி ரிலீஸ் பண்ணியிருந்தாருன்னா ஊற்றிக்கோங்க. அதை நம்ம பார்த்துருக்கோம் நிறைய தடவை. 2014 கூட இந்த மாதிரி தான் ஒரு தனியாக நடித்து ஏதோ சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சாரு, ஆனால் படம் அட்டர் ஃப்ளாப் ஆகிடுச்சு. கூட அதுக்கப்புறம் யாரையாவது சேர்த்து வச்சுக்கிட்டு தான் இன்னி வரைக்கும் வந்து அவர் ஹிட் மூவிஸ்லாம் கொடுத்துட்டு வராரு. என்ன ஒரே ஒரு பழக்கம் இவர்கிட்டன்னா இந்த ரெண்டு படம் ஹிட் மூவி கொடுத்துட்டாரு ஒருத்தர் கூட வச்சுக்கினு அப்படின்னு சொன்னால் அடுத்தது அவரை கைட்டி விட்டுட்டு வேறு இன்னொருத்தரை சேர்த்துப்பார், அவரோட ஒரு ஹிட்டு கொடுப்பாரு, மறுபடியும் அவரை கைட்டி விட்டுட்டு மறுபடியும் பழைய ஆளை சேர்த்துப்பார். இப்படியே மாற்றி மாற்றி இந்த ரெண்டு பேரை வச்சுக்கின்னு அவர் ஹிட் மூவி கொடுத்துட்ருக்காருங்க. இப்போ மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்திருக்காரு. ஆனால் இப்போது ரெண்டு பேரும் சேர்ந்து ஹிட் படம் கொடுக்க முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வழக்கம் போல் இவரும் எல்லாரும் மாதிரியும் ஆல் இண்டியா ஸ்டார் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டிருக்காரு. அதனால தான் இந்த மெகா பட்ஜெட் மெகா ஸ்டார் மூவியில் இவரும் இணைகிறார். அடுத்ததாக கே சி ராவ் அவர்கள். இவர் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் மார்க்கெட்டுங்க. இந்த ஆந்திரா ஒன்றா இருந்த போதுன்னா கூட சொல்லலாம், சரி ரைட்டு 42 ஒரு பெரிய மார்க்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ தெலுங்கானா தனியா பிரிஞ்சு வந்த பிறகு மார்க்கெட்டும் ரொம்ப சுருங்கிடுச்சு. ஆனாலும் இவர் வந்து ஒரு ஆல் இண்டியா ஸ்டார் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஆனால் இவர் என்ன நினைக்கிறாரு, நான் ஆல் இண்டியா ஸ்டார் ஆகணும், ஆனால் கூட இருக்கவங்கெல்லாம் வந்து என்ன மட்டுமே சிங்கிள் ஸ்டாரா ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காருங்க. இது எத்தனை பேர் ஒத்துப்பாங்கன்னு தெரியல, ஏன்னா கூட இருக்கவங்க எல்லாருமே வந்து தன்னை பெரிய ஸ்டார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க. அப்படி இருக்குச்சு, நீங்கள் தான் வந்து ஹீரோ, நாங்கள்லாம் வந்து ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அப்படி தனியாக நிற்கணும் அப்படின்னா அது சரிப்பட்டு வராது. ஏன்னா மல்டி ஸ்டாரர் மூவியில் எல்லாருக்கும் அந்த ஹீரோ அந்தஸ்து கொடுக்கணுன்றது முக்கியமான ஒரு கண்டிஷன், அதை இவர் ஏற்றுப்பாரா அப்படின்னு தெரியல. இருந்தாலும் வருங்க, பட்ஜெட்லாம் நான் ஃபைனான்ஸ் பண்ணிக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இப்படி அந்த படத்தை தயாரிக்கலாம் முன் வருகிறார் போல இருக்குது. சரி, என்ன முடிவு பண்ணுறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக சரத்பவார் அவர்கள், இவர் பாருங்கள், ரொம்ப வருஷமாக ஆல் இண்டியா ஸ்டார் ஆல் இண்டியா ஸ்டார்னு சொல்லுவாங்க, ஆனால் மகாராஷ்டிராவில் மட்டும்தான் அவருடைய படம் ஓரளவுக்கு மார்க்கெட்டோடு இருந்தது. அகெயின் இவரும் பார்த்தீங்கன்னா அந்த துணை நடிகர்கள் செலெக்ஷன் அதில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஆளுங்க. அதனால் ஒரு காலத்தில் ஒரு டாப் ரேட்டட் ஸ்டாராக இருந்தார். ஆனால் இப்போது வயசான பிறகு அவருடைய அப்பீல் அந்த அளவுக்கு இல்லைங்க. துணை நடிகர்களை மட்டும் வச்சு இவர் டைரக்ஷனில் மட்டும் இறங்கிட்டிருக்காரு, நடிகராக இறங்கவில்லை ஹீரோவாக. ஆனாலும் ஒரு முழு நீள ஹீரோவாக ஒரு படத்தில் நடிக்கணும் அப்படின்ற ஆசை இவருக்குள்ளே மறைந்து கிடக்கின்றது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு நேரம் காலம் வரணும், அப்போது நம்ம ஹீரோவாக இறங்கலாம் அப்படின்னு காத்துட்ருக்காரு போல இருக்கு. ஆனால் பாருங்கள், இவருக்கு உறுதுணையாக இந்த வசனம் அதெல்லாம் எழுதி கொடுக்குற சில பேர், அதுதான் இவருடைய ஸ்ட்ரென்த்தாக இருந்தது. அவங்களெல்லாம் தூக்கி உள்ளார போட்டாங்க. அவங்க இல்லாமல் இவரால் ஒரு நல்ல ஸ்டோரியை வச்சு ஹீரோவாக பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. அடுத்தது ஃபைனான்ஸ்லேயும் இப்போ அவருக்கு சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இவர் பெரிய அளவில் இந்த மெகா பட்ஜெட் மூவியில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகமாக இருக்கிறது. இருந்தாலும் யார் ஹீரோ அப்படின்ற ஒரு கன்சென்சஸ் முடிவு வராத பட்சத்தில் இவர் இறங்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுகிறது நண்பர்களே. அடுத்ததாக அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால், என்ன ஒரே ஒரு பிரச்சனைன்னா, என்றைக்குமே இந்த மாதிரி மல்டி ஸ்டாரர் மூவின்றது ஒரு அதிரடி படமாகவோ இல்லை ஒரு மெத்தலாஜிக்கல் இல்லை ஹிஸ்டாரிக்கல் மூவியாகவோ அப்படி தான் இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். காமெடி படமாக எடுத்தால் மட்டும்தான் இவர் வந்து அதில் ஷைன் பண்ண முடியுங்க. சீரியஸ் மூவிலாம் இவருக்கு ஒத்து வராது, ஏன்னா இது காமெடி ஆக்டிங்கில் ரொம்ப நல்லா பண்ணுறாரு. அண்டு சீரியஸாக பேசுகிறதா அவர் நினச்சாலும் ஜனங்களுக்கு அது ரொம்ப காமெடியாக தெரியுது. அந்த காமெடிக்காகவே இவர் படத்துக்கு ஜனங்க வந்து அப்படியே குவியறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் தன்னை இன்னும் ஒரு சீரியஸ் ஸ்டாராகவே நினச்சிட்ருக்காரு. அண்டு இதில் வந்து ஆல் இண்டியா ஸ்டார் ஆகணும் அப்படின்னு வேறு இவருக்கு பெரிய கனவு இருக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா அவர் நடிப்பு அப்படியே ஜனங்களை கட்டி போட்டுருதுங்க. அது நடிப்பாக உண்மையான்னு தெரியாமல் அந்த அளவுக்கு ஏமாந்து போயிடுறாங்க ஜனங்க. இதுதான் இவருடைய யூஎஸ்பின்னு சொல்கிறாங்க. இதை வச்சே வந்து இவர் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டை டெவலப் பண்ணின்னு வராருங்க. முதல்ல டெல்லின்ற மார்க்கெட்டில் இருந்தார், அதுக்கப்புறமா பஞ்சாப் மார்க்கெட்டையும் பிடிச்சிட்டாருங்க. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே பிடிச்சாருன்னு சொல்லலாம். இப்போ அடுத்தது குஜராத்து, அந்த மார்க்கெட்டுக்கு ட்ரை பண்ணின்னு இருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கும் இவர் கூடிய விரைவில் ட்ரை பண்ணக்கூடிய நாள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை மட்டுமே வச்சு இவர் ஒரு ஆல் இண்டியா ஸ்டார் ஆக முடியுமா, அதுதான் பெரிய கேள்வி. அவருக்கு நிறைய ஆம்பிஷன் இருக்குது. அதே சமயத்தில் காமெடி படமாக இருக்கணும், நான் தான் ஹீரோவாக இருக்கணும், மற்றவங்கள்லாம் வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு கூட கிடையாது, தூரத்தில் நிற்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவருக்கு இருக்குது. அதனால் மற்றவங்கள்லாம் வந்து இவர் அந்த படத்தில் சேர்த்துக்கிறதுக்கு ஒத்துப்பாங்களா, அப்படியே சேர்ந்தாலும் நான் மட்டும்தான் ஸ்டார்னு சொன்னால் அந்த படம் ப்ரொடக்ஷன் அளவுக்காவது வருமா, நிறைய கேள்விகள் இருக்கின்றன. அது வருங்காலம் விடை சொல்லும் என்று எதிர்பார்ப்போம் நண்பர்களே. கடைசியாக நமது மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள், இவங்களுக்கு வந்து திரைப்பட தயாரிப்பு டிஸ்ட்ரிபியூஷனு அதுக்கப்புறம் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது வெளிமாநில படங்களுக்கு உரிமை வாங்குவது இப்படின்னு சினிமா துறையில் ஏராளமான அனுபவம் இருக்குது நண்பர்களே. ஸோ மற்ற படங்களை இங்கே டப் பண்ணி ரிலீஸ் பண்ண முடிகிற இவங்களால் தமிழ் படத்தை மற்ற மொழிகளுக்கும் தாராளமாக கொண்டு போக முடியும். இவங்களுடைய ஆம்பிஷனே தமிழ் படத்தை தேசிய அளவில் கொண்டு போ இல்லை சாரி இந்த திராவிட படங்களை தேசிய அளவில் கொண்டு போகணும் அப்படின்றது தான் இவங்களுடைய ஆம்பிஷனாக இருக்கிறது. ஆனால் பாருங்கள், ஆரம்ப காலகட்டத்தில் இது ரொம்ப மும்முரமாக இருந்தாங்க. இப்போ என்னவோ தெரியல, கொஞ்சம் ஒரு சுணக்கம் காணப்படுகிறது. அந்த காமெடி சொன்னோம் இல்லையா, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள், ஆமாம், அவரை வேற கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு இதெல்லாம், ரெண்டு பேரும் காம்படிட்டர் அப்படின்னும் போது, அப்புறம் நாளைக்கு வந்து அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால் பார்த்தீங்களா, நான் தான் டாப்பு அப்படின்னு சொன்னார்னா என்ன பண்ணுவாங்க? ஒருவேளை இவங்க ரெண்டு பேர் மட்டும் இணைந்து ஏதாவது படம் தயாரிக்க போகிறாங்களான்றதும் தெரியல.
ஓகே ஓகே, இந்த மாதிரி ரெண்டு பேர் சேர்ந்து நடித்த நிறைய சக்ஸஸ் ஆன படம்லாம் நம்ம பார்த்துருக்கோம், அதனால் அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கடைசிக்கும் கடைசியாக கன்னடத்திலிருந்து தேவேகவுடா அவர்கள், அவர் வந்து இல்லைல்ல நான் நடிப்பிலிருந்து ஒதுங்கிட்டேன், இப்போல்லாம் என் படம் ஒன்றும் ஓடுறது கிடையாது, பசங்க படங்களும் ஒன்றும் ஓடுறதில்லை அப்படின்னு சொன்னாலுமே இவருக்கு ஒரு சின்ன ஆசை இருக்குது, எப்படியாவது அட்லீஸ்ட் நம்ம ஃபோட்டோவை மாட்டி இவர் தான் வந்து எங்கள் குடும்பத்துக்கே வந்து மூத்தவர் அப்படின்னு சொல்லி படம் முழுக்க வரா மாதிரி ஒரு ரோல் கிடைக்காதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கார். அண்டு அந்த மாதிரி படத்தை மாட்டிட்டு கடைசி சீனில் வந்து பாருங்கள் இவர் தான் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுபவர் அப்படின்னு ஒரு பெருசாக மரியாதை கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு சீன் வைப்பாங்களா, நமக்கு அந்த மாதிரி சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு ஆவலுடன் காத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இந்த மெகாஸ்டார்களை வைத்து ஒரு மல்டிஸ்டாரர் மூவி தயாரித்து அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது நண்பர்களே. ஏன்னா எல்லாமே மெகாஸ்டார் அப்படின் போது எல்லாரும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதில் ஒரு சிலர் வந்து இல்லை இல்லை நான் வந்து மெகா மெகாஸ்டார், எனக்கு தான் வந்து சூப்பர் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நினச்சாருன்னா கதை செத்து போச்சு, கதை நல்லா இல்லை அப்படின்னா படம் ஓடாது. இதுதான் இங்கே இருக்கிற சிக்கலே. நம்ம நிறைய பார்த்துருக்கோம் நண்பர்களே, இந்த மாதிரி மெகாஸ்டார் நிறைய பேரை வச்சு எடுக்கிற மல்டிஸ்டாரர் மூவின்றது பெரும்பாலும் சக்ஸஸ் ஆகிறதுல பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய கலெக்ஷனும் வருது கிடையாது. பல நேரங்களில் வந்து போட்ட காசு கூட வராமல் ஊற்றிக்குதுன்றதையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டாரை வச்சு எடுக்கிற திரைப்படம் அந்த வசூலுக்கு முன்னாடி வேற எதுவும் நிற்க முடியாதுன்றதையும் சரித்திரம் நமக்கு காட்டுகிறது. அந்த சூப்பர் ஸ்டார் இதெல்லாம் நான் சொல்லணுமா? மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.